இப்போ இந்த செம்பருத்தி இலைய ஃபுல்லா எடுத்துட்டேன். இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிடலாம். தயிர் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது நல்லா அரையலனா தயிர் ஊத்திக்கலாம். நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபில்டர் பண்ண முடியல. அது வெறும் அந்த இலை மட்டும் தானே போட்டு அரைச்சு, அதனால திக்காயிடுச்சு அது. ஸோ நம்ம அப்படியே தலையில தேய்ச்சிடலாம். அது கொஞ்சம் வாஷ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், பட் ஆனாலும் பரவாயில்ல. இதுக்கு நம்ம தனியா ஷாம்பு போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இலையும் இந்த பூ தனியா நம்ம தேய்ச்சாலே அது ரொம்ப நுரைக்கும், நம்ம நல்லா இருக்கும். ஸோ இதை நான் போட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ண போறேன். ஷாம்பு எல்லாம் போட போறதில்லை. இதுவே நம்ம கசக்கணும்னா நல்ல ஷாம்பு பேஸ்ல இருக்கும். அது நம்ம தலையில் அழுக்கு போகாது, பட் ஆனால் வந்து மற்றபடி எல்லாம் அந்த இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடும். ஸோ இது ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. நல்ல இது தயிர் போடல, வெறும் இதுமே அரைச்சிட்டேன் நான். வெறும்னே தண்ணியே இல்லை பாருங்க, அதனால பயப்பட வேண்டாம். ஒரு 1 hour தாராளமாக தலையில் இருக்கட்டும். நல்லா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி தேய்ச்சுக்கோங்க. நல்ல நரிஷ்மெண்ட் இது நம்மளோட ஸ்கேல்புக்கு. நம்ம முடி வளர்ற பேஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இது கொடுக்கும். முடி நல்லா வளரும். இது நம்ம சாதாரணமாகவே நம்ம தண்ணியில் போட்டு இப்போ இப்படி நசுக்கணும்னா நல்ல பதப்பதையாக வரும். நம்ம ஷாம்பு, அதாவது ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு சும்மா நம்ம முடி ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம். அழுக்கு இருந்தால் மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுவோ செம்பருத்தி பூவோ இது சும்மாவே தண்ணியில் நல்லா நசுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் எடுங்க. நம்ம தலையில் எவ்வளோ ஷாம்பு வேணும்னு நினைக்கிறவங்க அவ்வளோ தண்ணி மட்டும் எடுத்துட்டு இதை போட்டு நல்லா நசுக்கிடுங்க. ஓவர் நைட்டில் நல்லா நசுக்கி இப்படி ஊற வச்சுட்டு மார்னிங் மறுபடியும் அதே மாதிரி நசுக்கி தலையில் தேய்ச்சிங்கன்னா நம்ம ஷாம்பு மாதிரி நல்லா ஓரளவுக்கு, அதாவது ஆயிலி இருக்காது, ஆயில் இருக்காது, ஆயில் போயிடும். அதே ஆயில் போனால் முடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்காது, நல்லா இருக்கும். அதே மாதிரி இது கெமிக்கல் இல்லாதனால முடிக்கும் ஹெல்தி. இப்போ நான் இதை தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு ஒரு 1 hour விட போகிறேன். 1 hour அப்புறம் இப்படியே தண்ணியை ஊற்றி நம்ம இப்படியே நல்லா மசாஜ் பண்ணோம்னா ஷாம்பு மாதிரி ஆட் பண்ணும் அது. அப்புறம் நம்ம அதை போட்டுட்டு பார்க்கலாம். 1 hour later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தீங்களா, எண்ணெய் ஓரளவுக்கு போயிடுச்சு, எண்ணெய் இல்லை. அதாவது ஆயிலி ஹேர், அது இப்போ நம்ம வேற ஏதாவது பேக் போட்டிருந்தோம்னா ஷாம்பு வாஷ் பண்ணலன்னா ஒரே எண்ணெயாக இருக்கும் பார்த்திங்களா. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் இல்லை பாருங்கள், எண்ணெயெல்லாம் போயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கு முடி. செம்பருத்தி பூ ஆகட்டும், இலையாகட்டும், இது ரெண்டுமே வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 உறுதுணையாக இருக்கிற ஒரு
ஒரு செடி இது. இலை நிறைய ஆகட்டும், முடி வளர்றது தூண்டுறதாகட்டும், திக் ஹேர் ஆகட்டும், எல்லாமே இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பொறுத்த வரையிலும் முடிக்குனே இருக்கிற ஒரு இது, ஒரு அதி மருந்துன்னு சொல்லணும் அது, பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் நாளைக்கு பேக் டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். பாய்.